விகட நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாடு முழுக்கவே பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயங்கிறது காஷ்மீர் தான் குறிப்பாக மாநிலங்களவையில் பேசின உள்துறை அமைச்சரான அமித்ஷா காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு அந்தஸ்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதே போல் ஜம்மு காஷ்மீரை சட்டசபை உடன் கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இன்னொரு பகுதியான லடாக் பிராந்தியத்தை சட்டசபை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாகவும் அறிவித்து அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இது பரவலாகவே ஆதரவையும் எதிர்ப்பையும் சந்தித்தது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த மாநிலங்கள் அவையிலேயே பரவலாக எதிர்ப்பு சந்திக்கப்பட்டது இந்த விஷயம் எல்லோருமே எதிர்த்து பேசினவங்க முந்நூற்றி எழுபது அந்த சட்டப்பிரிவை நீக்கினது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி பேசினாங்க அதுலேயும் வைகோ பேசுகிறப்ப இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் இது ஜனநாயக படுகொலை வெட்கக்கேடு வெட்கக்கேடு இது எமர்ஜென்சி அப்படின்னு ரொம்ப காரசாரமாகவே அவர் பேசியிருந்தார் இதுக்கு பதில் அளிக்கையில் வெங்கையா நாயுடு பேசுகிறப்ப இல்லை இது எமர்ஜென்சி கிடையாதுங்க இது ஒரு அர்ஜென்சி அவசரமாக தேவை அதை ஒட்டி தான் இந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் விளக்கம் அளித்து பேசியிருந்தார் இப்படி பரவலாகவே ஆதரவு எதிர்ப்பு வரப்ப அவங்க குறிப்பிட்டு எல்லோருமே பேசின விஷயம் தேட்டி ஃபைவ் ஏ சட்டப்பிரிவும் அந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவும் இதை பற்றி தான் அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது அது என்ன தேர்ட்டி ஃபைவ் ஏ அது என்ன முந்நூற்றி எழுபது அந்த சட்டப்பிரிவு இந்த கேள்விக்கான விடையாக தான் இப்போ நம்ம பேச போகிற இந்த வீடியோ இருக்கும் நாம் இப்போ இருக்கிற இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் தேதி நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் அந்த நேரத்தில் மட்டுமே அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம நாட்டில் பல்வேறு அதாவது ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது அதில் பலரும் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சமஸ்தானங்களுக்கு இந்தியாவோடு இணையிறதா பாகிஸ்தானோடு இணையிறதா அப்படின்னு முடிவெடுக்கிற அந்த அதிகாரத்தை அந்த சமஸ்தானங்களுக்கு கையிலேயே கொடுத்துருச்சு ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் முன்னாடி ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அரசு இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து ஹரிசிங்குங்கிற அரசர் ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தை ஆண்டுகிட்டு இருந்தார் அவர் முன்னாடியும் இதே கேள்வி வந்தது காஷ்மீர் இந்தியாவோட இணைக்கிறதா இல்லை பாகிஸ்தானோட இணைக்கிறதா அப்படின்ட்டு பாகிஸ்தான் இந்தியா இது ரெண்டும் இல்லாமல் தனி நாடாக போகலாம் அப்படின்னாலும் அந்த முடிவையும் அந்த சமஸ்தானமே முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லியிருந்த அந்த விஷயத்தில் முக்கியமானது இந்த மாதிரியான நிலையில தான் ஹரிசிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவோடு இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டார் அந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு விழுக்காடுக்கு மேலே இஸ்லாமிய மக்கள் அதாவது இஸ்லாமிய மதம் சார்ந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி அடர்த்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களை கொண்ட இந்த பூமியை ஹரிசிங் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா அவரு இந்தியாவோட இணைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததால் பாகிஸ்தானில் இருக்கிற பழங்குடி மக்கள் பெரும்பாலான பழங்குடி மக்கள் அவங்க இதை காஷ்மீரை வந்து கைப்பற்றி அதாவது தாக்கி கைப்பற்றணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சு அந்த தாக்குதலை நிகழ்த்தினாங்க இதுக்கு பதிலடி தாக்குதலும் அந்த நேரத்தில் இந்தியாவால் நிகழ்த்தப்பட்டது இப்படி அந்த இடமே வந்து ஒரு அனல் பரப்பிக்கிட்டு இருந்த ஒரு சூழல் அதாவது அந்த குளிர் பிரதேசமே இந்த பிரச்சனையால் அனல் பரப்பிக்கிட்டு இருந்த ஒரு சூழலில் தான் ஐநாவுடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போனது ஐநாவும் உடனே என்ன சொன்னாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக அங்கேருந்து வெளியேறணும் அவங்களுடைய படைகளை திரும்ப பெறணும் அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்தணும் அதாவது இந்தியாவோட இணைஞ்சிருக்கிறதா இல்லை பாகிஸ்தானோட இணைஞ்சிருக்கிறதா இல்லை தனிநாடாக பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கிறதா அப்படின்னு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு ஐநா வலியுறுத்தினது ஆனால் அதுக்கப்புறம் ஐநாவோட உத்தரவை இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ஏற்று நடைமுறைப்படுத்தவே இல்லை இப்படி தான் அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவோடு இணைஞ்ச இணைஞ்ச ஜம்மு காஷ்மீர் பின்னாடி இந்தியாவோடவே ஒரு அங்கமாக மாறினது இப்படி தான் மகாராஜா ஹரிசிங்கோடைய விருப்பத்துக்கு ஏற்ப அப்போ நேருவோடைய முயற்சியின் மூலமாகவும் பட்டேலுடைய முயற்சியின் மூலமாகவும் இங்கே இந்தியாவோட ஜம்மு காஷ்மீர் இணைஞ்சது இதில் முக்கியமாக உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா அப்போ காஷ்மீருடைய பிரதமர் ஷேக் அப்துல்லா அவர் தான் அப்போ அவர் மூலமாக அங்கே இருக்கிற மக்களும் சரி அங்கே இருக்கிற பலரும் சரி ஒரு சில விஷயங்களை கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க பாகிஸ்தானும் ஜம்மு காஷ்மீர் மீது ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் இந்த பிரச்சினை சரி கட்டணும் அப்படின்னா சில சிறப்பான அந்தஸ்துகள் மக்களுக்கு அங்கே இருக்கிற காஷ்மீர் மக்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயமும் பரவலாக இப்போ முன்வைக்கப்பட்டது அப்போ இந்திய பிரதமராக இருந்த நேருவும் காஷ்மீர் பிரதமராக ஜம்மு காஷ்மீரோட பிரதமராக இருந்த ஷேக் அப்துல்லாவும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்ப அந்த விஷயத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய முந்நூத்தி எழுபது மற்றும் முப்பத்தி அஞ்சு ஏ சட்டப்பிரிவு அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது இப்ப முப்பத்தி அஞ்சு ஏ அப்படின்னா என்ன அதை நம்ம பார்க்கலாம் இந்த சட்டப்பிரிவானது சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபதை அடிப்படையாக கொண்டதுங்க இதுதான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிட்டு வந்த ஒரு விஷயமாகவும் இருக்கு இது குறிப்பாக பார்த்தோம்னா காஷ்மீருடைய நிரந்தர குடிமக்கள் யார் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இந்த சிறப்பு சட்டம்தான் இதுதான் வழங்குது அந்தளவுக்கு ஒரு அதிகாரம் மிகுந்த ஒரு சட்டம் தான் இது இதில் குறிப்பிட்டு இன்னொன்று சொல்லணும்னா காஷ்மீருடைய நிரந்தர குடிமக்கள் யார் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்து கூடிய ஒரு சட்டம் தான் இது அதுதான் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்படுது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா காஷ்மீர் அங்கே இருக்கிற நிலங்கள் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கல்வி நிலையங்கள் கல்வி கல்வி உதவித்தொகை அங்க இருக்கிற அரசு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே யார் அனுபவிக்கணும் யார் இதுக்கு உரியவுங்க அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒன்னாவும் இந்த சட்டம் இருக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து இந்த சட்டத்தின் மூலமா வழங்கப்படுது இது எல்லாமே முடிவெடுக்கிற அந்த சிறப்பு அதிகாரம் அங்கே இருக்கிற சட்டசபைக்கே இருக்குங்க அதில் ஒரே ஒரு விஷயந்தான் சமத்துவத்துக்கும் அங்கே இருக்கிற எல்லோருடைய சுதந்திரத்துக்கும் பாதிப்படையாத வகையில் எந்த விதமான சட்டத்தையும் காஷ்மீராக தான் ஜம்மு காஷ்மீருடைய சட்டசபையை நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான ஒரு அம்சம் ஜம்மு காஷ்மீர் வரையறைப்படி அந்த மாநிலத்துடைய நிரந்தர குடிமக்கள் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அலசப்பட்டது அப்போ அவங்க என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லைன்னா அப்போவே இந்த மாநிலத்தில் குடியேறியவங்க இல்லைன்னா அங்கே அசையா சொத்துக்களை வாங்கி இருக்கிறவங்க குறைஞ்சது பத்து ஆண்டுகளுக்கு மேலே காஷ்மீர் மாநிலத்தில் குடியிருக்கிறவங்க இவங்க எல்லாமே ஜம்மு காஷ்மீருடைய மாநிலத்துடைய நிரந்தர குடிமக்கள் அப்படின்னு வரையறை செய்யப்பட்டது முடிவெடுக்கப்பட்டது அதிலும் குறிப்பா இந்த சட்டப்படி மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அந்த நாள் முதல் அங்கே யார் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களும் ஜம்மு காஷ்மீருடைய பூர்வ குடிகள் அப்படின்னும் வரையறை செய்யப்பட்டது இவங்க எல்லாமே இந்த மாநிலத்துடைய நிரந்தர குடிகளாக வகுக்கப்பட்டாங்க குறிப்பாக இவங்க எங்கே போனாலும் சரி காஷ்மீர் மக்கள் எங்கே போனாலும் சரி அவங்களுக்கு இந்த சட்டப்படி சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தில் ஒரு சரத்தாக இருந்தது இந்த சட்டத்தின்படி தாங்க வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க இங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதிக்குள்ளார அந்த நிலப்பரப்புக்குள்ளார சொத்துக்களை வாங்க முடியாது நிலங்களை வாங்க முடியாது அதே போல் இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற ஒரு பெண் வேறு யாரையோ ஒருத்தரை வேறு மாநிலத்தை சேர்ந்த வேறு பூர்வ வேறு பூர்வக்குடியை சேர்ந்த ஒருத்தரை அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும் அதாவது அவங்களாலேயும் மறுபடியும் இங்கே வந்து நிலங்களோ சொத்துக்களோ வாங்க முடியாது இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சட்டத்தின்படி வெளியில் இருக்கிற யார் இங்கே வந்தாலும் கூட வெளி மாநிலத்தில் இருந்த இல்லை பூர்வகுடிகள் இங்கே வந்தாலும் கூட அவர்கள் ஜம்மு காஷ்மீர் அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் அவங்க சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது அவங்க அந்த மாநிலத்தோடைய அங்கமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதும் இந்த சிறப்பு அந்தஸ்து சட்டத்துக்குள்ளார உள்ளடங்கிய ஒரு விஷயமாக தான் இருக்குது சரி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய சட்டப்பிரிவான முன்னூற்றி எழுபது அது சொல்வது என்ன இதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பாதுகாப்பு வெளியுறவுத்துறை தகவல் தொடர்பு துறை நிதியமைச்சகம் இந்த நாலு விஷயம் இருக்கு இல்லையா அந்த நாலு துறைகள் இதை தவிர்த்து வேற எந்த துறைகள்லேயும் நேரடியாக இந்திய அரசு தலையிட முடியாது சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நாலு துறையில் மட்டும் ஜம்மு காஷ்மீர் அந்த அரசு இந்தியாவோட இணைஞ்சிருக்கும் அந்த விஷயங்களை இந்தியாவோட கலந்தாலோசித்து எல்லா விஷயத்தையும் பண்ணும் மீதி விஷயங்களில் அதான் முன்னவே நம்ம சொன்ன மாதிரி சமத்துவம் சுதந்திரம் இது பாதிக்காத வகையில் அவங்களே காஷ்மீருக்கான தனித்த விஷயங்களை செயல்படுத்திக்கலாம் தனித்த சட்டங்களை அங்கே வந்து அவங்க ஏற்றி கொள்ளலாம் இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் இதன்படி தாங்க காஷ்மீருக்குன்னு தனி அரசமைப்பு தனி கொடி இது எல்லாமே அனுமதி அளிக்கப்பட்டது அதே போல் தனியாக அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கான தேவைகளை உருவாக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றிக்கொள்வதற்கான அனுமதியும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே இந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவின்படி காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தாக இருக்குது இந்த நான்கு துறைகளை கடந்து சில விஷயங்கள் இந்தியா முன்மொழியணும் அப்படின்னா அது அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அரசு ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் அதை அங்கே வந்து அமல்படுத்த முடியும் அவங்க ஒப்புக்கொள்ளலைன்னா அது ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அப்போ இந்திய அரசு ஏதாவது ஒன்று நிறைவேற்றணுன்னா கூட இந்த ஜம்மு காஷ்மீருடைய அரசுக்கிட்ட ஒப்புதலை பெறணும் இந்த சிறப்பு அந்தஸ்து எல்லாமே இந்த சட்டப்பிரிவின் படி ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருந்ததுங்க இந்த மாநிலத்துக்குன்னு தனி அரசியல் சாசனம் தனி கொடி ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் இந்த சிறப்பு சட்டப்பிரிவில் இருக்குது இல்லையா அந்த இருக்கு இல்லையா ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா தனி கொடியை ஏற்றணும் அப்படின்னா இந்திய தேசிய கொடியோட இணைஞ்சு தான் அந்த கொடியை ஏற்றணும் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு மேலும் அங்க ஜம்மு காஷ்மீரில் ஆளுநரை நியமனம் செய்யணும்னா கூட அங்க இருக்கிற காஷ்மீர் பிரதமரோடைய அனுமதியை வாங்கணும் அங்கே கலந்த ஆலோசனை செஞ்ச பிறகு தான் எந்த ஒரு முடிவையும் நிரந்தரமாக எடுக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா அஞ்சு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினருக்கான ஆயுட்காலம் ஆனால் இங்கே இந்த சிறப்பு அந்தஸ்தின் படி ஆறு ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆயுட்காலமாக இருக்குங்க இதில் முன்னாடி நம்ம பேசினப்போ சொல்லியிருந்தோம்ல ஜம்மு காஷ்மீருடைய பெண்கள் வெளி ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டால் அவங்க இங்கே அசையா சொத்து சொத்துக்கள்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஆனால் இதில் பாருங்கள் இங்கே ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஆண்கள் வெளி மாநில இல்லை வெளி ஆட்களை பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களால வாங்க முடியும் அந்த சலுகையும் இந்த சிறப்பு அந்தஸ்துக்குள்ளார அடங்கின ஒன்னா தாங்க இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நிதி அவசர நிலைய மத்திய அரசால இங்க நேரடியாக இந்த மாநிலத்தில் கொண்டு வந்துட முடியாதுங்க அதே போல இங்க வந்து வெளிப்புற ஆக்கிரமிப்புகள் போர் சமயங்கள் போர் காலங்கள் இந்த சூழல் தவிர்த்து வேறு எந்த இதுலையுமே எந்த காலகட்டத்திலையுமே அவசர நிலை பிரகடனப்படுத்திட முடியாது இந்த மாநிலத்தில் பிரகடனப்படுத்திட முடியாது அங்கே இருக்கிற மாநில அரசு அதாவது காஷ்மீர் அரசு கேட்டுக்கொண்டால் மட்டுமே அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா அவசர நிலையை அங்கே பிரகடனப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் கொடுத்திருக்கிற சிறப்பு அந்தஸ்துல ஒரு முக்கியமான விஷயங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவின் படி அந்த சிறப்பு அந்தஸ்தின் படி இங்கே ஜம்மு காஷ்மீரில் அதனுடைய எல்லையை கூட்டவோ குறைக்கவோ இந்திய அரசால முடியாது ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்திய அரசு நினைச்சா நேரடியாக ஒரு எல்லையை கூட்டவோ இல்லை குறைக்கவோ அதுக்கு முழு அதிகாரமும் உரிமையும் இருக்குங்க இது எல்லாமே தாங்க இந்த முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் இந்த சட்டப்பிரிவு இந்த சிறப்பு அந்தஸ்து எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் இங்கே இருக்கிற வழிவெளியாக இங்கே இருக்கிற பூர்வ குடிகளுடைய உணர்வுகள் அவங்களுடைய சுய நிர்ணய உரிமை இதெல்லாம் உள்ளடக்கி தான் இந்த உரிமையை அதாவது இந்த சிறப்பு அந்தஸ்து உரிமையை எங்கள் மக்கள் பெற்று இருக்காங்க இது வந்து சிறப்பு சலுகை கிடையாது இது வழி வழியாக வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற அமைப்புகள் அரசுகள் முந்தைய ஆட்சி செஞ்ச அரசுகளும் முன் வச்சிட்டு முக்கியமான ஒன்றாக இருக்குது இதே போன்ற அரசியல் சார்ந்த வீடியோக்களை பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்